ஸ்ரீ வந்து அம்மாவுக்கு ஜாயினமா ஸ்ரீமன் வர வர முனையனமா ஸ்ரீ வான மகாபத்திரி முனி பியோனமா ஸ்ரீ ஏனமா ஸ்ரீதர ஆயனமா பின்னால் காலக்கிரமேண ஜனங்கள் எல்லோரும் உஜீவிக்கணும் என்கிற ஒரு பரம கிருபையினால் சுவாமி எம்பெருமானார் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையாளருடைய புனரவதாரமாகவும் சாட்சா நம்பெருமானுக்கே ஆச்சாரியரும் சொல்லும்படியான மனவாழ மாமுனிகள் நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார்களே அவதரித்து அவருடைய கிருபா கடாட்சத்தாக வானவாமல பெருமானுடைய நயமன் அப்படி வானவர உன்னால ஜீயராக பொருளிக்காஞ்சி இருக்கு ஆச்சாரியராக எழுந்தருளி அவரை சீடராக்கின அப்புறம் மாமுனிகளுக்கு ரொம்ப ஸ்ரேயஸ் கிடைச்சதாகவும் அதிலிருந்து அவருக்கு அழையவர்கிற பேரம் அழுத்தி பொன்னடி காலஜி எழுதுன்னு மாமுனிகளே தாட்சியநாமம் சூட்டினார். அதுக்கு என்ன கருத்துன்னா, புதுசாக வந்த நாட்டு பொண் வந்தவர்களை ரொம்ப குடும்பம் விருத்தி அழைத்து அவர்களுடைய பொங்கால் பட்டு குடும்பமும் பொற்கொடி பறக்கிறதுங்கிற மாதிரி இவரை சிஷ்யனாக ஏற்றுனப்புறம் மாமுனிகளுக்கு ரொம்ப சேர் கிடைச்சதாகும். அதனால இவருக்கு பொன்னடிக்காஞ்சிய கனக பாதை எதீந்திரர் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார். சொன்ன பாதை எதீந்திரன்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவரை தான் ஸ்ரீரங்கபூர் வாசியாக இருக்க போகிறேன், என்னுடைய ஸ்தானத்தில் வடநாட்டெல்லாம் போய் திக்விஜயம் பண்ணி பூப்பிரதட்சிணமாக போய் நல்ல வைஷ்ணவ நிர்வாகம் பண்ணோம் அப்படி நியமித்ததாகவும் ஆச்சாரிய நியமனத்தும் பேரில் மணவாள மாமனுடைய திருவொழியை சிறச்சாக வகிச்சென்று பொன்னடி கால்ஜியர் ஆச்சாரியின் திருவொழியார் அவருக்கும் அட்டதிக ஜங்கள் மாமுனிகளே ஏற்படுத்தினாராம். மணவாள மாமனுக்கு அட்டதிக ஜங்கள் மாதிரி பொன்னடி காந்தியருக்கும் தனக்கு ஒப்பந்தம் தருமணங்கிறதுக்கு இவருக்கும் மாமுனிகளே அட்டதிக ஜங்கள் ஏற்படுத்தி அந்த அட்டதிகங்களும் தொடர்கொண்டு பாரதம் பூரா யாத்திரை பண்ணி எல்லா இடத்துலையும் இன்றைக்கும் துவாதிசானம் துவாதிசானம் சொல்லக்கூடிய அளவுக்கு பல நாட்கள் தான் இருந்து வருகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் பரமரமணே நமஹ ஸ்ரீ வானாஜல முனிபியோ நமஹ. மணவாவரை மடம் தோன்றி வகு வருஷமாக இருந்து 22வது பட்ட சுவாமி மாமுண்டூர்லேருந்து இங்கே பட்டத்தை அலங்கரித்து 22வது சுவாமியாக மடத்தை அலங்கரித்து அவர் வந்து இந்த இடத்தை அழகிய வரதன்னு சொல்லி இந்த மண்டபத்தை கட்டி ஒன்னான சுவாமி பேர் வந்து அழகிய வரதன் பூர்வாசனம் பேர் அந்த பேரை இந்த இடத்துக்கு சொல்லி அழகிய வரதன் சொல்லி அவர் பேரை சூட்டி அடுத்தது 108 திவ்யேச எம்பெருமானும் இங்கே வாசம் பண்ணுறாப்பில் 108 திவ்யேச எம்பெருமானுடைய சித்திர ரூபத்தையும் இங்கே இது பண்ணி ஆழ்வார் ஆச்சாரியில் இருந்து எல்லாம் இது பண்ணி வச்சு ஒரு ஞாபகமாத்மா இது முன் முகப்பு மண்டபம். அடுத்து அந்த மாமுண்டூர் சுவாமி வந்து இந்த ஊரில் மணவாள மாமன் சன்னதி தனியாக கிடையாது, தசாவதா சரவதி தான் மூலவர் மணவாள மாமனி வாழ்ந்து அந்த காலத்தில் பொன்னான சுவாமிகிட்ட மணவாள மாமனிகள் தங்கையால் கொடுத்த தன்னுடைய விக்கிரகம் இன்றைக்கி மடத்தில் நாங்கள் ஆராய்ச்சிருக்கோம். அது வந்து இங்கே ஞானமுத்திரையோட அந்த ஞானமுத்திர மாதிரியாகவே மணவாள மாமனி மூலவரை அப்பிஷ்டம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் மடத்துலதான் நாங்கள் மணவாள மாமனி பிரதானம்னு சொல்லி இங்கே இருந்தப்புறம் மாமுண்டூர் சுவாமி தான் அதுக்கப்புறம் இவருடைய பெருமையை சொல்கிறதுக்காக இந்த வார்த்தையும் சொல்கிறேன். இவர் தான் மாமனிகள் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சும இதில் மாமுனி சந்ததிகளை தான் இது பண்ணினார். அடுத்தது ஒன்னான சுவாமியுடைய அபிமானம் ஞாபகார்த்தமாக இந்த மண்டபத்தை கட்டினார்.
இது பூலோகம் வைகுண்டம் வடக்கு இருக்கிறது பதிரி ஆசிரமம் தலைஸ்தானம் இது நேர் தெற்கு திருவடி ஸ்தானம் மாமேகம் சரணம் பிரஜான கீதைன்னு சொல்லியிருக்கிறபடி காலப்படி நாம் பார்த்துக்கிறேன் இருக்கான் அதெல்லாம் ஆழ்வாரம் அது கேட்டால் போல ஆழத்தின் பாகமே சரணாக தந்து விழுந்தாய் முதல் சரணாகி இங்கே நாம் பண்ணார் முடிவில் நான் திருவேங்கடத்தில் சொன்னாரே ஒழிய ஆரம்ப சரணாகி இங்கே தான் அப்போ ஏற்பட்ட ஒரு பெருமாந்த இடத்துல மாமுனியோடைய தன்னுடைய ஆச்சாரிய சாரும் கூடாமல் மணவாள மாமியினுடைய நியமனத்தும் வேறுல நம் முதல் சுவாமி பழனி கருஞ்சியர் நிர்வாகம் பண்ணிக்கிற காலத்தில் பூலோக வைகுண்டம்னு வைபவத்துக்கு ஏற்க 108 திருதேசி எம்பெருமானுடைய இதையும் இங்கே நிறைய இங்கே அடுத்தது முதல் மணவாள மாமியிலிருந்து பத்தமான சுவாமிக்கு மிந்தின சுவாமி வரை உள்ள திருவுடையினுடைய இங்கே இதில் தான் ஏற பண்ணி இங்கே தான் நெத்தியல் சிவாதித்த சேகர் சுவாமியே சேப்பர் அவரால் அசௌரியப்பட்டிக்கு திருவாரூர் சேப்பர் இது சௌரியா சௌரியம் மெயினாக இங்கே சிவாதித்த சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவர் இணைய சுவாமிகள் திருநட்சத்திரம் தீர்த்தம்னா அந்த வர்த்தமான சுவாமி அவர் எடுத்துட்டுருவார் அப்புறம் வர்த்தமான சுவாமிகிட்ட திருவாரூரக்கான சுவாமிங்கிறவான் சிவாதித்த சேப்பம் சேர்த்ததுக்கு அப்புறம்தான் வழியில் மற்ற வாழ்க்கை ஆ இப்படியா மடத்து பாரம்பரியம் அன்னதொட்டு இன்று வரையும் பாரம்பரியமாக நடந்துட்டுருக்கு விசேடமான ஒரு மாமுனியருடைய அனுக்கிரகத்தினால் வந்த பொன்னடிக்காசியருடைய ஒரு இது பரம்பரை என்றென்றும் அவிபத்ததா பக்ததா அவிபத்ததா இந்த மாதிரி அவருக்குன்னு தாயார் பிரார்த்திச்சு.